கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 6 மணிக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் கூட 1 சாமுவேல் புத்தகம் 10:6 நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா. இது ரொம்ப முக்கியமானது, இது ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு. கர்த்தருடைய ஆவியான ஒரு உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி அதோட முடிக்காமலே வேறு மனுஷனா. பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் ஊற்றப்படுகிற போது நாம் வேறு மனிதர்களாய் வேறே இருதயம் உடையவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்படுகிறது? சவுல் தகப்பனுடைய கழுதைகளை தேடி போகும்போது சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜா என்று அறிவிக்கிறார். கழுதை தேடி போனவன், காணாமல் போன கழுதை, ஊற்றப்பட்ட போது கழுதையும் கிடைத்தது, ராஜரீக அபிஷேகமும் கிடைத்தது. காலையில நல்லா ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, கர்த்தருடைய வல்லமை நாள் நிரம்புங்க, புறப்பட்டு போங்க. காணாமல் போன கழுதையும் கிடைக்கும், ராஜரீக அபிஷேகமும் கிடைக்கும், நீங்கள் வேறு மனுஷராகவும் மாறுவீங்க. பழைய ஆட்களாக இருக்க மாட்டீர்கள், கர்த்தர்களை வேறு மனுஷர்களாய் மாற்றுவேன், வேறு மனுஷனாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பழையவைகளை மறந்து விடுங்கள், புதியவைகளை எதிர்பாருங்கள். கர்த்தர் சொல்ல சொன்னால் நான் சொன்னேன். God bless you. ஆமென்.